ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கலர் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன எத்தனை கலர் இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த லைட் ப்ளூ, அதுக்கப்புறமா வந்து அடுத்து என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காப்லேட் ப்ளூன்னு ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரில்லியன்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ளூலாம் இருக்குது. நீங்கள் இந்த 50 ஷேட் வாங்கினா வாங்கிக்கோங்க, ஏன்னா நிறைய கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ காற்று சவுண்ட்லாம் கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா மேரின் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அதுக்கடுத்து வந்து ப்ரேஷியன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு நம்ம வந்து க்ரையான்ஸ் வாங்கினோம்னா அதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரி வயலட்னா வயலட், ப்ளூனா ப்ளூ, அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது. அதிலே வந்து நம்ம வந்து எப்படிலாம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து பிங்க் மட்டும்தான் இருக்கும். பிங்க்கும் ஒயிட்டும் சேர்த்து தான் அடிக்கும். அதுவும் க்ரையான்ஸ்லாம் வந்து ஒயிட் வந்து இருக்கவே இருக்காது சில நேரத்தில். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. ரோஸ் பிங்க் இருக்குது, அப்புறம் ஃப்ளோரன்ஸ்டு பிங்க், அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து வயலட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறேன். எல்லாத்தையும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இது நிறைய ஆரஞ்செலாம் கூட கலர் கூட இருக்குது. இப்போ நம்ம ட்ராயிங் பார்த்துக்கலாமா? இப்போ ட்ராயிங்க்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து இது எடுத்து வச்சுருக்கேன். பேப்பரில் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டுங்க. ஆனால் என்கிட்ட வந்து மாஸ்கிங் டேப் இல்லை அப்படின்றதால நான் வந்து வெறும் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். சில நேரத்தில் கிளியுது அது, ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம பிரித்தோம்னா கிளியலை, அது நான் வந்து ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டினதுனால வந்து கிளியலை. ஸோ ஃபெவிஸ்டிக் வச்சு நீங்கள் வேணால் ஒட்டிக்கோங்க. ஆனால் எங்களுது வந்து தெரியல அந்த மாதிரி இருக்குது, ஒட்டாமல் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் ஒட்டுறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டுறதெல்லாம் காமிக்கல, ஸோ ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து ட்ராயிங்கு எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து செரோடைப் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம எதுக்கு செரோடைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரவுண்டு போடுறதுக்கு மூன் மாதிரி இருக்கணும்ல, மூன் லைட் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு, ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ரவுண்ட் போட்டுறேன். போட்டாச்சா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து அந்த ப்ளூ அந்த மூணு சுற்றி வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நான் எதாச்சும் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். போட்டாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் லைட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? அது போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியான இடத்துல வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா 39 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, எனக்கு சமக்கோவமாயிடுச்சு. ஸோ வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்பீட் தான் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணுறேன். இந்த இன்னும் மிச்சம் வச்சுருக்க இடத்துல எல்லாத்தையும் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட இதுதான் இருக்குது. ஸோ திருப்பி நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் டார்க்காக இல்லாத மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து பிளாக் கலருமே வந்து எடுத்து போட்டு விட்டு நல்லா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம், அது என்னமோ விட்டு வேணுமே விட்டு வச்சிருந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ பண்ணேன். சும்மா ஒயிட் கலர் லைட் ஃபினிஷிங்காக வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒயிட் டாட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ரெஷ் வச்சு பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நான் தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மூணுக்கு நீங்கள் எதுவுமே அடிக்காமல் வச்சுருந்தா கூட சூப்பராக இருக்கும், ஓகேவா? இப்படி தான் இருக்குது ஃபினிஷிங். இப்போ வந்து நம்ம வந்து பேப்பர்லாம் பிரித்து விட்டுறோம், ஓகேவா? இப்போ நான் பிரித்து விடுறேன். பிரித்து விட்டோன்னே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங்காக நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து
வந்து இதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டாக வந்து நீங்கள் வந்து எது உங்களுக்கு ரவுண்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம், நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப பெருசாகவே ரவுண்டு போட்டுட்டு அங்கே வந்து பிங்க் கலரில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து லைட் பிங்க்காக தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து போட்டுக்கோங்க. அது வந்து வெறும் பிங்க்கு தான், நான் வந்து லைட் பிங்க்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க ஓகேவா. இப்போ நான் வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா ரொம்ப இதுவாகிடும். அதே மாதிரி அந்த நம்ம வந்து ரவுண்டு வரைஞ்ச பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் எதானும் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரவுண்டு போட்டு ரவுண்டு வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், நான் அங்கே ஒட்டி வச்சுருக்கேன். அது வந்து ஆக்சுவலி நான் ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து என்கிட்ட மாஸ்கிங் டேப் இல்லாததுனால நான் வந்து இந்த டேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த டேப் யூஸ் பண்ண வேணாம், ஆனால் எனக்கு நல்லா தான் வந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன் நான் அந்த இடத்துலாம். ஸோ நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப்பை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃப்ளூரியாஸ்டிங் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா, அது வந்து நான் வந்து இருந்துச்சுல்ல, ஸோ அது வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெட் எடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ நான் வந்து ரெட் எடுத்து நான் வந்து எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்து நான் வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சும்மா வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் போட்டு விட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பறவை அதெல்லாம் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வெறும் மர கிளை மட்டும் தெரிகிற மாதிரி வரைஞ்சிருந்தேன். ஆக்சுவலி இந்த பென்சில் வந்து வெறும் பென்சில் தான் வந்து இது, பட் வந்து சூப்பராக வந்து வருது. டார்க் பென்சிலெலாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம லைட்டாக, எனக்கு இதோட கேமராவில் வந்து ஒழுங்காக தெரியல, பட் நான் வந்து வரைய நேரில் வரையும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதில் வந்து வரையும் போது. அதே மாதிரி நீங்கள் இதை இந்த பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பென்சில் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து டார்க்காக பென்சிலே பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து ஆயில் பேஸ்ட் வச்சு பண்ணுவேன். ஸோ சாரி, ஆயில் பேஸ்டல் வச்சு பண்ணுவேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் வந்து வரைஞ்சிட்ருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறேன், என்னென்னா அந்த ரவுண்டு நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி ஆகணும்ல. அதை வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அப்படியே வந்து வச்சுட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒழுங்காக பார்த்து பண்ணி வரைவேன். சாரி, அதை கட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பிரிக்கணும் இல்லையா. அது பிரிக்காமல் வந்து நான் அப்படியே வந்து வரைஞ்சிடுவேன். அதை என்னோடய பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். ஸோ இது நல்லா ஸ்பீட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ நல்லாவே ஸ்பீட் பண்ணுறேன். 16x இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கொஞ்சம் வரைஞ்சிட்ருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சேன். அப்புறமா இப்போ வந்து பாருங்கள், அந்த பென்சிலே சூப்பராக டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறமா ஆயில் பேஸ்டில் பண்ணுவேன், அதுதான் கொஞ்சம் தப்பாகிடும். நீங்கள் ஆயில் பேஸ்டில் பண்ணவே வேணாம். இப்போ வந்து ஸ்கெட்சு மேலே கொஞ்சம் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமலே நீங்கள் வச்சிடலாம் போல். நான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது தப்பாயிடுச்சு. ஸோ தப்பாக பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ட்ராயிங் முடிச்சிடுச்சு. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து பறவை வரையலாம், பறவை வரையாமல் போனது என்னோடய தப்பு தான், பட் பறவை வரைஞ்சால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், இந்த ட்ராயிங் முடிச்சிடுச்சு. ஓகே, பாய்.